ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். வித்வுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு அரே கொடுத்துருவாங்க. இந்த அரையை நீங்க ஒரு என் கன்சிக்யூட்டிவ் டேஸா கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஜீரோ டே, இது ஒன் டே, இது செகண்ட் டே, இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் டேஸ்ல எலமெண்ட்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக்னா ஒரு பொருள் அசைன் பண்ணிக்கோங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜீரோ டேல ஒரு பொருளோட ரேட்டு 7 ரூபான்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஒன்த் டேல 1 ரூபா, செகண்ட் டேல 5 ரூபா, இந்த மாதிரி சோ ஆன். ஒரு பர்டிகுலர் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டாக்கோட. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டேல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணாவது நாள் இருக்குல்ல, இந்த மூணாவது நாளுக்கு நான் ஒரு பொருளை வாங்குறேன். அந்த பொருளோட வாங்கும் போது எனக்கு 3 ரூபாய்க்கு நான் வாங்குவேன்ல, 3 ரூபாய்க்கு வாங்குவல. இப்போ நான் இதை அதே டேல விற்கவே முடியாது. ஓகேவா? இதுக்கு ஃபியூச்சரா இருக்க டேஸ் இருக்குல்ல, அதுல தான் விற்க முடியும். அதுக்கு ஃபியூச்சரா இருக்க டேஸ்லாம் கண்டிப்பா 4 or 5 தான். இதுல வித்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி, ஏதாச்சும் ஒரு பொருளை ஃபியூச்சர்ல வித்து எவ்வளவு மேக்சிமம் ப்ராஃபிட் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதோட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பொருளை மட்டும் பை பண்ணி செல் பண்ணா போகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டே ஒன்னுக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் ஒண்ணுல, அதாவது அந்த ஏதாச்சும் ஒரு பொருளோட பிரைஸ் ஒண்ணுல, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பொருளை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? டே ஒன்ல வாங்கிக்கிறேன். இப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நான் இங்க விற்க முடியாது, இதுக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற டேஸ்க்கு தான் விற்க முடியும். ஓகே, சூப்பர் இன்டிவா. இப்போ இதோட ஃபியூச்சர் டேஸ்க்கு நான் வித்தேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, டே 4ல இருக்க இந்த 6 ரூபீஸ்க்கு நான் வித்துறேன். ஓகேவா? 6 ரூபீஸ்க்கு வித்த அப்படின்னா, நான் அந்த பொருளை 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ 6 ரூபாய்க்கு வித்துருக்கேன் அப்படின்னா, என்னோட ப்ராஃபிட் என்னதான் இருக்கும்? 6 - 1 தானே இருக்கும். ஏன்னா நீங்க 1 ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்கீங்களா. அப்ப 6 - 1 = 5 இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 5 தான். இதுதான் மேக்சிமம் ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேவா? சோ இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாம ஃபுல்லாவே நஷ்டத்துல இருந்துச்சு அப்படின்னா, எந்த பேர் கனெக்ட் பண்ணி நஷ்டத்துல இருந்துச்சுனாலுமே நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 0 ரிட்டர்ன் பண்ணும். சரி கைஸ், இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம டைரக்டா ஆப்டிமல் சொல்யூஷனே போயிடலாம். ஒரு சிம்பிள், ஒரு கிரீடி இன்டிடியூ தான். சோ ஒருவேளை உங்களுக்கு இதை நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ்ல சால்வ் பண்ணுனாலும், நான் 20 lecture ஆஃப் அரே பிளேலிஸ்ட்ல இதோட ப்ரூட் ஃபோர்ஸ், இதுக்கு சிமிலரா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல ப்ரூட் ஃபோர்ஸ் இதே மாதிரி சால்வ் பண்ணிருக்கேன். சோ அதே ப்ரூட் ஃபோர்ஸ் தான் இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சோ நீங்களே திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம். சோ ஒருவேளை யாராவது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, சோ கைஸ், ப்ராப்ளம்குள்ள டைரக்டா ஜம்ப் பண்றதுனால ஒரு லிட்டில் பிட் அப்சர்வேஷன் நீங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கடை மேபி என்ன கடை வேணா இருக்கலாம்ல, ஒரு குரோசரி இல்ல ஒரு பெட்டி கடை, எது வேணா ஏதோ ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது நீங்க மத்தவங்களுக்கு விற்கணும் அப்படின்னா, உங்க கடையில கண்டிப்பா ஏதாச்சும் ஸ்டாக் இருக்கணும்ல. அந்த ஸ்டாக் இருந்தா தானே அவங்க கேட்க கேட்க நம்ம அதை விற்க முடியும். சோ இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நமக்கு 2 கடை இருக்கு. அந்த கடை பேரு குட்ஸ் 1 குட்ஸ் 2. இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன் கடையில விற்கிற ஜாமான் எல்லாம் என்கிட்ட இருக்குது, அது வாங்கணும் அப்படின்னா 700 ரூபாய் ஆகும், நீ 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்புறம் உன் கடையில போய் வித்துக்கலாம் அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு கடைக்காரன் சொல்றான் அப்படின்னா என்கிட்ட அதே ஜாமான் 250 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ நீங்க ஒரு செல்லரா, நீங்க ஒரு ஷாப் ஓனரா, 700 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 250 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். வெரி சிம்பிள் க்வெஸ்சன். சச் தட் உங்களோட ப்ராஃபிட், அதாவது நீங்க விற்கும் போது உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது 700 ரூபாய்க்கு வாங்குவீங்களா, 250 ரூபாய்க்கு வாங்குவீங்களா? நீங்க 250 ரூபான்னு சொன்னீங்க அப்படின்னா, யூ ஆர் ஆக்சுவலி கரெக்ட். கைஸ், திஸ் இஸ் வெரி சிம்பிள்ல. உங்களுக்கு அதே பொருளை ஒரு கடையில 700 ரூபாய், அதே பொருளை இன்னொரு கடையில 250 ரூபான்னு கொடுக்கும் போது, நீங்க 250 ரூபாய்க்கு வாங்கும் போது தானே இப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 700 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 700 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க 800 ரூபாய்க்கு மத்தவங்களுக்கு விற்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன? நீங்க வாங்கினது 700 ரூபாய் அப்படின்னா, நீங்க விற்கிறது 800 ரூபானா, 800 - 700 தானே உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். விச் இஸ் 100. இதே இது நீங்க 250 ரூபீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, 250 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதே 800 ரூபீஸ் விற்கும் போது 800 - 250 நீங்க வாங்கியிருக்கீங்க, உங்களோட ப்ராஃபிட் என்ன? 550. அப்போ 100 இருந்துச்சு, இப்போ 550 இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இன்டிவ்ல. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க வாங்கும் போது எப்பவுமே ஒரு மினிமம் காஸ்ட்ல வாங்கினீங்க அப்படின்னா, அவ்வளவு தூரம் மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இந்த 700 ரூபாயோட இந்த 250 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா சான்சஸ் அதிகமா இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் தாட்ல இந்த ப்ராப்ளமே நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கைஸ் உங்களுக்கு தேவை என்ன? இதே கான்செப்ட் தானே உங்களுக்கு தேவை மேக்சிமம் ப்ராஃபிட் தானே. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிறதுல கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ரேட்ல வித்தாதானே உங்களுக்கு மேக்சிமம் ப்ராஃபிட் வரும். ஸோ இப்போ அதுதான் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மேக்சிமம் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, மேக்ஸஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு இனிஷியலா -1 வச்சுக்கேன். ஓகேவா? இனிஷியலா நான் இது -1 என்ன குறிக்குது அப்படின்னா, இது வரைக்கும்
நமக்கு ப்ராஃபிட்டே வரல, இது வரைக்கும் நமக்கு நஷ்டம் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று வேரியபிள் எடுத்துக்கிறேன் மினிமம். ஸோ அதே மாதிரி இந்த மினிமம்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஜீரோத் இண்டெக்ஸ், அதாவது ஜீரோத் டேல இருக்க ப்ரைஸ் இருக்குல்ல, அதை நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் வேரியபிள் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை குறிக்கும். இந்த பர்டிகுலர் வேரியபிள் இருக்கிறதுல இப்போதைக்கு இது இந்த மினிமம் காஸ்ட்ல தான் நான் பை பண்ணலாம் அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேவா? ஓகேவா, கிளியரா புரிஞ்சா? கிளியரா புரிஞ்சா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜீரோ இண்டெக்ஸ் நான் 7 ஆல்ரெடி ஓகே, இங்க இருந்தா நான் வாங்க போறேன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அசியூம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நான் அங்கேயே வந்து விற்க முடியாது, இப்போ நான் விற்கிறதுக்கு தேடணும். அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு லூப்பை ஒன்த் இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஒன்த் இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் என் லெஃப்ட் சைட்ல முடிஞ்ச அளவுக்கு நான் மினிமல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், சச்சி தண்ணி எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். இது வெரி ஷோர் தானே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேனா இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு மினிமல் காஸ்ட்ல நான் வாங்கினேன் அப்படின்னா மேபி என்னோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ராஃபிட் வந்து அதிகமாகுதுல. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு அந்த 7 மட்டும் தான் இருக்கு, வேற வழி இல்லை, இவன் தான் இந்த சைடு இவன் தான் மினிமம். ஓகேவா? நான் 7 எடுத்து வச்சாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வித்தா எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு வரும் அப்படின்னு நான் பாக்கிறேன். ஓகேவா? அப்போ நீ இதுல வித்தீங்க அப்படின்னா 1 ரூபாய்க்கு விற்பீங்க, கரெக்டா? 1 ரூபாய்க்கு விற்பீங்க, ஆனா 7 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அப்போ 1-7 தானே, 1-7 உங்களுக்கு -6, உங்களுக்கு லாபமே இல்லை, நஷ்டம் தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்க அப்டேட்டே பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம்ல, ஒருவேளை உங்களுக்கு எந்த இடத்துலயுமே லாபமே கிடைக்காம எல்லா இடத்துலயுமே நஷ்டமே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க 0 தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம இதை மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பாருங்க அப்படின்னா, ஓகே சரி, நம்ம எப்படியும் விக்கலன்னு தெரிஞ்சிச்சு, எப்படியும் விக்கலன்னு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒருவேளை வாங்கியிருந்தோம் அப்படின்னா மேபி ஃபியூச்சர்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இந்த பிரின்சிபல்ல கண்டிப்பா நம்ம வாங்க போது இருக்கிறதுல மினிமல் காஸ்ட்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல மேபி ப்ராஃபிட் அதிகமா இருக்கும்ல. இங்க பாருங்க, இந்த 1 இந்த 7 சின்னதான். அப்போ மேபி இதுல நம்மளோட ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல மேபி நமக்கு ப்ராஃபிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம்ல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வர டேஸ்ல எல்லாமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வித்தேன் அப்படின்னா நான் வாங்கும் போது 1 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏன்னா இதோட சின்னதா இருக்கால, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 1 இங்க நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஓகே, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போறேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல நான் விற்க ட்ரை பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? சோ கைஸ், நான் விற்கிற காஸ்ட் வந்து என்ன, 5 ரூபாய்க்கு விற்கிறேன், கரெக்டா? 5 ரூபாய்க்கு விற்கிறேன், அதே மாதிரி நான் 1 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன், அப்ப என்னோட ப்ராஃபிட் வந்து 4 இருக்கும். இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கல. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து இதோட பெட்டர் ப்ராஃபிட்டா, இது வரைக்கும் நம்ம கிடைச்சதோட பெட்டர் ப்ராஃபிட்டான்னு பாக்குறோம். இதோட மேக்ஸஸோட கிரேட்டர் இருக்கா? -1 ஓட 4 கிரேட்டர் தானே? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு 4 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேல ஒருவேளை நம்ம ஸ்டாக்கை வாங்கி ஃபியூச்சர்ல நம்ம வித்தோம் அப்படின்னா மேபி நமக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம கிரீடி தாட் நான் திங்க் பண்றேன். ஓகேவா? திங்க் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 5 வந்து இந்த 1 பெருசுதான். ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம இந்த 1 வாங்குறது தான் இந்த 5 பெட்டரா இருக்கும், வித் திஸ் பிரின்சிபல். கிளியரா சொன்னா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இதோட சின்னது இல்ல, 1 இதுல நான் கன்ஃபார்ம் வாங்க மாட்டேன், நான் 1 வாங்கிட்டு மத்த இது கூட நான் பாத்துக்கிறேன், மத்த இது கூட நான் வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்த இண்டெக்ஸ் சுவிச் ஆகும். ஓகேவா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, 3 ரூபாய்க்கு விற்க ட்ரை பண்ணுவீங்க, 3 ரூபாய்க்கு விற்க ட்ரை பண்ணீங்கன்னா 3 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க, 1 ரூபாய்க்கு நீங்க வாங்கிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களோட ப்ராஃபிட் 2 ஆகும்ல. இந்த 2 ப்ராஃபிட் வந்து இந்த மேக்ஸஸோட பெருசான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 4 எனக்கு அதோட பெட்டரா ஒருத்தன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திருப்பியும் இந்த 3 வந்து இந்த 3 அவன் வாங்கினா மேபி எனக்கு பெட்டர் சாய்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பேன். 3 1 சின்னது தானே, அப்போ 1 வச்சு நம்ம ஃபியூச்சர்ல வித்தா தானே நமக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 எடுத்துக்க மாட்டேன். இப்போ நான் 4th இண்டெக்ஸ் போவேன், 4th இண்டெக்ஸ் போகும்போது அதுல விற்க ட்ரை பண்ணுவேன். ஸோ விற்கும் போது எனக்கு ரூபாய் 6, நான் வாங்குறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது 1 ரூபீஸ், அப்போ 6-1 வில் பி 5 வந்து இந்த மேக்ஸிமோட பெருசான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெருசு. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 5 ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், சச்சி தட் இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போதைக்கு இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு. ஓகேவா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 6 வாங்க முடியுமான்னு பார்ப்பேன், பட் 6 வாங்குறது ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்காது, ஏன்னா 1 ரூபீஸ்க்கு நம்ம ஆல்ரெடி இதோட கம்மி தான். ஸோ அதுல வாங்கணும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்படி என்ன பண்றேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபைவ் போறேன். இப்போ இண்டெக்ஸ் ஃபைவ் போயிட்டு 4 ரூபாய்க்கு விற்கும் போது நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 4-1=3 இருக்கும். 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸஸோட சின்னது தான், அப்ப கண்டிப்பா 5 இதோட பெட்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம எதுவுமே மாத்த மாட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்த இண்டெக்ஸ் போய் நம்ம லூப்பு எண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் அல்டிமேட்டா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா -1 இருந்திருக்கும்ல, அப்போ -1 இருந்துச்சு அப்படின்னா நீங்க டேரக்டா 0 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் அண்ட் கிறிஸ்டலா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதனா பிளாட்ஃபார்ம்ல போய் சால்வ் பண்றேன். சோ கைஸ், இதுதான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். ஸோ இது வந்து லீட் கோட்ல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க.
ஸோ இனிஷியலா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு வெக்டார்ல பிரைசஸ் தந்திருக்காங்க, ஒரு ஒரு ஐத்து டேயோட பிரைசஸ் ஓகேவா. இனிஷியலா நமக்கு ரெண்டு வேரியபிள் வேணும், ஒன்று வந்து மினிமம். ஸோ இந்த மினிமம் வந்து நான் இனிஷியலா பிரைசஸ் ஆஃப் ஜீரோ தானே அசியூம் பண்ணிக்கிறோம். இது வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மினிமல் காஸ்ட்ல நான் என்னோட ஸ்டாக்கை பை பண்ண போறேன் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும் ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் மேக்ஸிமம். ஸோ இதுல வந்து நான் இனிஷியலா மைனஸ் ஒன்று வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இன்ட்டு சைஸ்ல வந்து பிரைசஸ் டாட் சைஸ் தெரியுங்கள லூப் ரன் பண்றதுக்கு. ஸோ சைஸ் எடுக்கிறேன், அப்புறம் ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஒன்று, ஐ லெஸ் தென் சைஸ் வரைக்கும் போனோம், ஐ பிளஸ் பிளஸ் சிம்பிள் தட். ஸோ பேசிக்கலி நம்ம பை பண்ற இருக்கிறதுலே லெஃப்ட்ல இருந்து மினிமலா இருக்கிறத நம்ம ட்ராக் எடுத்துட்டு இதுல வச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட பையிங் காஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இதுல நான் அதை விக்க ட்ரை பண்ணுவேன். விக்க ட்ரை பண்ணி எனக்கு மேக்ஸிமம் கிடைக்குது அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், இதான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப நான் சிம்பிளி என்ன பண்றேன் அப்படின்னா, மேக்ஸஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸஸ் கமா மேக்ஸஸ் கமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ பேசிக்கலி உங்களோட ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, ப்ரைசஸ் ஆஃப் ஐ இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னா ப்ரைசஸ் ஆஃப் ஐ, அதே மாதிரி நீங்கள் எதை மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களோ அதை மைனஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதானே இந்த மின்ஸ், அதில் தானே நம்ம இதில் தானே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் மைனஸ் மின்ஸ் கொடுத்தா போதும் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஓகே ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஓரளவுக்கு கிடைக்கும், கிடச்சி வரதுக்குலாம் கிடைக்காம இருந்துக்கலாம். இப்போ நான் என்ன பார்ப்போம் அப்படின்னா, கிரீடிலி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா, இதை நான் வாங்குறதுக்கு நான் ப்ரொசீட் பண்ணலாம்ல, சஜிதா எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மின்ஸ் ஈக்குவல் டு ஒருவேளை இப்போ நான் வாங்குறதோட ப்ரைஸ் வந்து 7 ரூபாய், ஃபார் எக்ஸாம்பிள் 7 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வாங்குறது வந்து 7 ரூபாய், இந்த 1 ரூபாய்க்கு நான் விற்கிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னன்னா ஃபர்தராக ஒருவேளை ஃபியூச்சரில் நான் விற்கும் போது இந்த 1 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னா இன்னும் ப்ராஃபிட் எனக்கு அதிகமாக கிடைக்கலாம்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 7ஓட நீ பெட்டராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், மின்ஸ் ஈக்குவல் மின் ஆஃப் மின்ஸ் கமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ஆஃப் ஆயில ஒருவேளை இது அதோட மினிமம் வந்துச்சுன்னா இதை நான் வாங்கி விற்றா தானே இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் ஐத்தோட ப்ரைஸஸோட மினிமம் நான் எடுத்து ட்ராக் எடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை இந்த மேக்ஸ் இருக்குல்ல இதுக்குள்ள வந்து -1 இருந்துச்சுன்னா கைஸ் அதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு -1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, கண்டிப்பா எதுவும் ப்ராஃபிட் இல்லை நஷ்டத்துல தான் இருந்திருக்கு எல்லாமே. அப்படிங்கும் போது ஜீரோ ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தோமா, இங்க பாருங்க ரிட்டர்ன் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஜீரோ ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒருவேளை -1 இல்லை அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸிமம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும், இது ரிட்டர்ன் பண்ணா போதும், ஜஸ்ட் நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கோ ஓகே. ஸோ இப்போ நீங்க இதை ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் ஷுட் டெஃபினெட்லி ஒர்க். ஸோ ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா பாக்கலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, பேசிக்கலி நம்ம இங்க என்ன பண்றோம், இண்டெக்ஸ் 1 என் வரைக்கும் ஒஸ்ட் கேஸ்ல ஒரு லூப் ரன் பண்றோம் கரெக்டா. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மினிமம் செக் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். ஸோ 1 என் வரைக்கும் போறோம் அப்படின்னா, இந்த அரேயோட சைஸை நான் என்னன்னு கன்சிடர் பண்ணா அப்படின்னா, இது டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதான் இருக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என்ன தானே, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஏதாச்சும் எடுத்துருக்குமா கைஸ், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஏதாச்சும் பெருசா ஏதாச்சும் எடுத்துருக்குமா, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் இருக்கு, அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி பிக் ஆஃப் 1, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் அண்ட் கிஸ்டலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு ஃபேக்டர் கீழே இருக்க அந்த லைக் சோப்பிடும் சப்ஸ்கிரைப் பண்ணி லிங்க்டவுன் பில் தான். வீடியோ புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்மகிட்ட கோட் தனிஷ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, இதில் நான் நிறைய லெக்சர்ஸ் அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நடத்தலான் இருக்கேன். ஸோ மேக் ஷோர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்லாம் கனெக்டாக இருக்காதவங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்குமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்கள் எல்லாத்தையும் என்னென்ன ஒரு சூப்பர் அண்ட் ஃபண்டாஸ்டிக் அல்காரிதம் சந்திக்கிறோம். நான் தனிஷ், இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ், ஹாவ் எ நைஸ் டே.